நபிகளாருடைய வார்த்தை மரண தருவாய் ஒரு வார்த்தை இருந்தது. மூத்த சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், ஏனைய சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், உஸாமாவுடைய படையை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும், உஸாமாவுடைய படையை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் என்று மூன்று தடவை சொன்னார்கள். அந்த நேரம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 20 வயதை அடைந்திருக்கவில்லை. மூத்த சஹாபாக்கள் உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நியமித்த ஒருவர் தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். படையை அனுப்புவதற்கு முன்னால் மரணப்படுக்கை இருக்கிறார்கள். கடைசி செய்தியாக உஸாமாவுடைய படையை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நபிகளாருடைய நடைமுறை சுன்னாவை பண்பாடுகளை தூக்கி வீசுகின்றோம். அதனை ஏற்க மறுக்கிறோம், செய்ய தவறுகிறோம், அதிலே பொடுபோக்காக இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூத்த மூத்த சஹாபாக்கள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், உஸாமா சின்ன புள்ளை, 20 வயது கூட திருக்கல்ல, அவருடைய தலைமைத்துவத்தை நீக்கிவிட்டு மூத்தவர்கள் ஒருவரை தலைவராக நியமிக்கலாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதுவும் பேசவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தனக்கு ஆத்திரமும் கோபமும் கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரம் சஹாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள், யாரு சொன்னாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே நிலைப்பாடு இருக்கிறார் என்று ஒட்டுமொத்த சஹாபாக்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி, நீங்கள் போய் பேசுங்கள், நீங்கள் போய் அபூபக்கரத்திலே பேசுங்கள், உஸாமாவை நீக்கிவிட்டு வேறொருவரை தலைமைத்துவத்துக்கு நாங்கள் வைப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பழக்கலவக்கத்தை சாதாரணமாக பழகிய சஹாபாக்கள் அப்படி இருந்தது. நிலைமை தெரிந்த, நபிகளாரை புரிந்த, நபிகளாருடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் தெரிந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை அணுகி பேசுகின்ற நேரம், அபூபக்கர் நாங்கள் பிலாலை பகர வைத்து உஸாமாவுக்கு பகரமாக வேறொருவரை நியமிப்போம் என்று சொன்ன நேரத்தில், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அருளை பெற்ற சஹாபாக்கள் பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய சேட்டை அப்படி இறுக பிடித்து, உமர் ஓனாய் பாய்வதை தடுப்பது போல என்னை நீங்கள் தடுக்க வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏனைய சஹாபாக்களின் மத்தியில் தன்னுடைய கோபத்தை காட்டிக்கொள்ள முடியாது. நிலைமை தெரிந்த உமர் இப்னு கத்தாபும் பேசுகிறாரா என்று கேட்கிறார்கள். நீங்களும் இப்படி பேசுகிறீர்களா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை சொன்னார்கள், உஸாமாவுடைய படையை அனுப்பிவிடுங்கள் என்று ஏவலாக சொன்னார்கள். நான் எப்படி மாற்ற முடியும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் சமூகத்துக்காக வேண்டி, அந்தஸ்துக்காக வேண்டி நபிகளாரின் எத்தனை வார்த்தைகளை தூக்கி வீசுகிறோம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமா சகோதரர்களே? கிடைக்காது சகோதரர்களே. நபிகளாருடைய வார்த்தைக்கு நான் ஒரு சொட்டு அசைய மாட்டேன். எதற்கு சஹாபாக்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா?
சின்னவருடைய தலைமைத்துவத்தில் போய் தோற்று கொண்டு திருப்பி வரலாமே. படை திரும்பி வருகிறது. எந்த ஒரு சஹாபாக்களையும் இழக்காமல் வெற்றியோடு திரும்பி வருகிறது. அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த நம்பிக்கைக்கு கொடுத்த வெற்றி சகோதரர்களே, நபிகளாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த வார்த்தையை பிசகாமல் அசைந்து கொடுக்காமல் நபிகளார் சொன்னால் நான் நிறைவேற்றுவேன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள்.